இட்ஸ் வென்ஸ்டே மார்னிங். வீக்லி ஒன்ஸ் இப்போலாம் சம்மருன்றனால கண்டிப்பாக லன்ச் பாக்ஸில் கர்ட் ரைஸ் இருக்கும். தயிர் சாதம் வச்சுட்டு ஒன்று உருளைக்கிழங்கு இல்லைன்னா முட்டை வறல், வேறு ஏதாவது காய்கறி இருந்தால் பொரியலில் அந்த மாதிரி மாற்றிப்பேன். இன்றைக்கி நான் செய்கிறது வந்து கேரட் பீன்ஸ் கோஸ் போட்டு பொரியல். கேரட் பீன்ஸ் வெறும்னே பொரியல் செய்கிறதுக்கு பதிலாக அது கூட கொஞ்சமாக வந்து கோஸ் ஆட் பண்ணனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் தேங்காய் நிறைய போட்டு செஞ்சேனா இன்னுமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வீக் டேஸில் பெருசாக எதுவும் செய்கிறது கிடையாது, மோஸ்ட்டாக தோசை தான் இருக்கும், பிளெயின் தோசையாக இருக்கும். இந்த டைம் வந்து பிளெயின் தோசை வேணாம், ஏன்னா கர்ட் ரைஸ் தான் செய்கிறோம், அந்தளவுக்கு நமக்கு டைம் எடுக்க போகிறது இல்லை. சரி, ஆனியன் தோசை இல்லைனா கேரட் தோசை செய்யலான்னு பார்த்தேன். ஓகே, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரே மாதிரி ஆனியன் அண்ட் கேரட் தோசையாக ஊற்றிடலான்ட்டு அதை ரெடி பண்ணியிருந்தேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் காஃபியே குடித்தேன். சம்டைம்ஸ் காஃபி முன்னாடியே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரொம்ப நம்ம லேட்டாக எழுந்துட்டேன் அப்படின்னும் போது இதெல்லாம் செஞ்சுட்ருக்கும் போது தான் காஃபி குடிப்பேன். அண்ட் மார்னிங்கே ரெண்டு விசிட்டர்ஸ் வந்துருவாங்க, ரெண்டு காக்கா வந்துடும் காலையிலே. ஸோ அவங்களுக்கு டிஃபன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கேற்றிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன்.